ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு அமேசிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆப்பிள் கேரட்டில் ஏராளமான சத்து இருக்குது. நம்ம சாப்பிடும்போது இந்த ஆப்பிள் தோல், கேரட்டு தோல் எல்லாம் வீசிட்டு தான் சாப்பிட்றோம். இந்த ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், அயன், இதெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதுபோக கண் புறை ஏறுதல் இல்லைங்களா, அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆப்பிள் தோலில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், தோலோடு தான் எல்லாருமே சாப்பிடணும். அதே வந்து கேரட் தோலில் வந்து பார்த்திங்கன்னா பி கேரட்டின் இருக்குது, அது வந்து அப்புறம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ உருவாக்குது அந்த பி கேரட்டின்ஸ் எல்லாம். இது எவ்வளவு சத்துக்கள் நிறைந்ததை நம்ம தூக்கி வீசாமல் ஒரு உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, அதான் உராட்டால் ஒரு ஸ்பூனு, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, அதான் நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வறுத்தா வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எடுத்த கப்பில் எடுத்ததுனால அந்த மிளகு எண்ணெயோடு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபட்டோடனே பூண்டு பற்கள் வந்து ஒரு 7-8 பூண்டு பற்கள், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் வறுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, செஞ்சு பார்த்துட்டு தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள், 3 ஆப்பிள் தோல் சீவி வச்சுக்கிறேன். அதே மாதிரி 3 கேரட்டுடைய தோல் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து ஜூஸ் போடுறதுக்காக எடுத்தோம், ஆனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்பிள் தோலும் கேரட் தோலும் பொடியை நறுக்கி அது கூட சேர்த்துக்கிறேன். இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நாங்கள் வந்து ஆப்பிள் தோலோடு தான் நான் சாப்பிடுவேன், நிறைய பேர் அப்படி வீசிடுறாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன். ஏன் கடைசியில் போடுறேன்னா அந்த சீரகத்துடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், அந்த எண்ணெயில் போடக்கூடாது. இந்த துவையலுக்கு எல்லாமே இந்த டைமில் தான் போடணும், அந்த சூட்லேயே இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போது, அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம். குழந்தைகள்லாம் வந்து தோல் சீவி தான் கேரட்டு ஆப்பிள் எல்லாமே சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சட்னி அரைச்சாச்சு, ரெடியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளவு அருமையான ஒரு சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு கால் ஸ்பூன் போட்டேன், உளுந்து, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், தாளிப்பு மிளகாய் போட்டுக்கலாம், குண்டு மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து போட்டு, பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தாளிப்பை அந்த சட்னியில் போட்டு சட்னி, ஹெல்த்தி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. ஆப்பிள் தோல் வந்து இதயத்துக்கு நல்லது, கண்களுக்கு நல்லது, அதே கேரட்டும் அதே மாதிரி தான் கண்ணுக்கு நல்லது. இவ்வளோ சத்து நிறைந்ததை தூக்கி வீசாமல் ஒரு ரெசிபியாக பண்ணி நம்ம உடம்புக்கு ஒரு சத்து சேர்க்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதே மாதிரி ஒரு வேறொரு வீடியோவால்
சந்திக்கலாம். தேங்க்யூ.